நம்ம சமையல் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுதானியத்தை வச்சு ஒரு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோங்க. நம்மளாம் வந்து ஒயிட் ரைஸ் துவரம் பருப்புலாம் வச்சு தான் காய்கறிலாம் போட்டு நம்ம சாம்பார் சாதம் செய்வோம். இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக சிம்பிளாக நம்ம வந்து வரகரிசியும் துவரம் பயிரும் வச்சு நம்ம காய்கள்லாம் போட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதம் பார்க்க போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். சுகர் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இது சாப்பிட்றது. எல்லாமே இது சத்தான ஐட்டம் தான் இது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வரகரிசியில் நம்ம சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். அதனால் வரகரிசி நான் நல்லா கழுவிட்டு, நான் சொல்லியிருக்கேன் சிறுதானியத்தெல்லாம் அழுக்கு நிறையா இருக்குன்னு, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 டைம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெலாம் இருத்துட்டு நான் நல்லா ஊற வச்சு நான் வரகரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இந்த வரகரிசி சாம்பார் சாதத்துக்கு வந்து துவரம் பயிர் வந்து நான் ஒரு 50 கிராம் துவரம் பயிர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது காய்ங்கங்க, நம்ம சாம்பார் சாதத்துக்கு காய்ங்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே போல தான் இதுக்கும் நம்ம சாம்பார் சாதத்துக்கு காய் இந்த வரகரிசிக்கு. இப்போ வந்து நான் காயெல்லாம் எவ்வளோ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரக்காய் வந்து ஒரு 4-5 அவரக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 5-6 பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் வந்து நான் ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நான் முழுசாக இந்த அளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வச்சு நம்ம இந்த சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது சாம்பார் சாதங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கணும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து 2-5 தண்ணி வைங்க, வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து நம்ம இதில் போட்டு குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். இது சிறுதானியம் இல்லைங்களா, சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஒரு 2 விசில் விட்டு நம்ம வந்து இந்த வரகரிசியையும் துவரம் பயிரையும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது துவரம் பயிர் போட்டுடலாம். இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த சிறுதானிய சாம்பார் சாதத்துக்கு வந்து இப்போ தாளிக்க போகிறோம். இப்போ காயெலாம் போட்டு அதனால் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த முழு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பில தேவையான அளவு பெருங்காயத்தில் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு இந்த காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கேரட் பீன்ஸ் வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே நம்ம போட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு இப்போ நம்ம மஞ்சத்தூள் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து வரகரிசியும் நம்ம பருப்பும் நம்ம தனியாக போட்டு வேக வச்சுருக்கோம். அதில் எடுத்து இதை போட்டு நம்ம கிளறி நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம், சிறுதானிய சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது இந்த காய்கெல்லாம் வேகிறதுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து வரகரிசியும் பருப்பும் வேக வச்சோம் இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த காய் வந்து நம்ம தனியாக இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கோம். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சிறுதானிய சாம்பார் சாதத்தில் இதை நம்ம போட்டு நம்ம கலக்கி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். நம்மளுக்கு சிறுதானிய சாம்பார் சாதம் ரெடி. நம்ம இதை எப்படி அதில் கொட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து நம்ம இந்த வரகரிசியும் துவரம் பயிரும் போட்டு நம்ம வேக வச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த காய்கள்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் நம்ம போட்டிருப்போம். சூப்பராக இருக்குங்க பாருங்கள். நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம் நம்ம ஒரே மாதிரியே நம்ம ஒயிட் ரைஸ் துவரம் பயிரும் வச்சு நம்ம ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இது வந்து டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளுக்கு சுட சுட சிறுதானிய சாம்பார் சாதம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து நீங்கள் அப்பளம் ஊறுகாய் இது இது அப்படியே சாப்பிட்லாங்க, தொட்டுக்க தேவையே இல்லை எதுவுமே. ஆனால் உங்களுக்கு தொட்டுக்க சாப்பிடும் போல தோணுச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்பளம் ஊறுகாய் தொட்டுக்கலாம். நான் வந்து முட்டை பொறிச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை பொறிச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.